ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் கேமிங் ப்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு எல்லோ கலர் டாப் நம்மள நம்ம ஓட விட்டு போடு பங்கு பங்குன்னு மண்டையிலே கொட்டியாச்சு. அவன் நம்மளை கொட்டினாலும் நம்ம அவனை கொட்டமாக பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி பைத்தியகரப்பில் வீடியோக்குள்ளே தான் இருக்கேன்னு சொல்கிறீங்கன்னு தெரியுது. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணால் இதோ இப்படி தான் பிடிச்சி நாக் பண்ணிடுவாங்க நம்மளை. அப்புறம் வீடியோ பார்க்கறதுக்கே உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அந்த எல்லோ டாப் பையன் அடிச்சு போட்டான். சரி அந்த எல்லோ டாப் கிரிமினல் அப்படி என்ன தான் பண்ணுறாங்க அதை பார்க்கலாமே. சரி லாங் ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு கவர் ஒரு நாக்கு எடுத்தாச்சு, எல்லோ டாப் கிரிமினல் அங்கே தான் இருக்கான். சரி பார்க்கலாமேட்டு சிங்கத்தை பார்த்தா சிங்கம் எமோட் போடுது. எல்லோரும் பார்க்குறப்ப எமோட் போட்டிருந்தா என்ன நடப்பாங்க அங்கே எனிமி. சரி ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சாச்சு. சரி எங்கடா பைத்தியக்காரப்ப இல்லை முதல் ரவுண்டையே காணாமே, முதல் ரவுண்டு என்ன நீ கில் எடுக்கலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டியாடான்னு கேட்டிங்கன்னா, முதல் ரவுண்டு நான் முதல் எல்லோ டாப் கிரிமினல்னு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் நம்ம டீம்மேட்ஸ் தான் சொன்னாங்க, ஐயோ யோயோ எல்லோ டாப் கிரிமினலியா, சரி நம்மளும் கண்டென்ட் போட்டுறோம்னால அதே ஒரு ரெக்கார்டாக எடுத்தப்பமே எடுத்து வச்சா. இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்த ரெக்கார்டு கைஸ். அது பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்மளால் அப்லோட் பண்ண முடியுது, எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி நம்ம கையில் இயக்கி எடுத்துருவோம், இயக்கி எடுத்தாலே நம்ம ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு போட்டு பக்கு பக்கம் குத்தலான் இருக்கோம். பார்த்திங்கன்னா என்னடா பாட்டு காஸ்டியூம் போட்டு வந்திருக்கேன். இது பாட்டு காஸ்டியூமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது சும்மா அவர் நம்மளால் ஒருத்தர் காஸ்டியூம் பேக் டவுன்லோட் பண்ணியிருந்தாரா, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலுமே அவருக்கு செகண்ட் எடிட் மாதிரியே தெரியும். அதனால தான் அவர் முன்னாடி சும்மா வந்தா காமிக்கிறதுக்காக போட்டுருந்துச்சு, மற்றபடி எதுவுமே கிடையாது. வாங்க பார்க்கலாம். ஐயையோ எங்கேயா வந்துடுவாங்களா எனிமி, யோ எங்கேயா இருக்க, ஐயோ நான் ரொம்ப பாவப்பட்டப்பா, ஐயோ 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 அவன் அடித்தா நமக்குலாம் பாருங்கள் ஸ்கோப் 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 அடி. பையன் நம்மளே எதிர்பார்த்துருப்பான் போல, வச்சு மண்டையிலேயே போடு மண்டையடி வச்சுட்டாயா ஆப்பு. ஐயோ நான் ரொம்ப பயந்தவையா, ஏன் இப்படி பிடிச்சி என்ன மண்டையில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறீங்க, அட பாய் பயல்களா, வாயா 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 ரீவை பண்ணுறதுக்குனே ஒருத்தர் வந்தார். ஐயோ என்னை ரீவை பண்ணாதியா, நீ ஓடிட்டுன்னு சொன்னேன், மறுபடியும் ஓடினார் நின்னார். ஐயோ வாயா வந்து ரீவை பண்ணிடலாம், நீ அங்கே போய் நிற்கிறதுக்கு என்னை ரீவை பண்ணிட்டு போயிடலான்னு சொன்னதுக்கு மனுஷன் மறுபடியும் போயிட்டார் பார்த்தீங்களா. இதுதான் செம்ம சிரிப்பு டபிள்யூடிஎஃப் மூமெண்ட், அதாவது எப்படின்னா ஒரு ஃபன்னி மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. சரி ரீவை பண்ணுறாரு, நம்ம நன்றி கடனாக ஏதாவது ஒரு ரெண்டு கிலோச்சு எடுப்போமேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஐயோ இங்கே ஒரு எனிமி போடுவே அடிடா அடியே என்னடா, அடிச்சிடா அடிச்சிடா, இங்கிட்டு வர போகிறான் ரைட்டில் வர போகிறான், இவனை நாக் பண்ணிடுவோம் என்ன நடக்குங்க பாருங்களேன். சும்மா அவனை நாக் பண்ண அடுத்த செகண்டே நம்மளை கில் எடுத்துட்டாங்கயா. சரி நம்ம ரெண்டு மேட்ச் வின் பண்ணியாச்சு, அவங்க ஒரு மேட்ச். சரி இந்த டாப்லாம் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் போல, அடிச்சு போட்டு எமௌண்ட்டே போடல, நம்ம பசங்க இருந்துக்கிட்டு அடிச்சு போட்டு அடிச்சு போட்டு எமௌண்ட்டு வேறு. இதில் என்ன தானே நம்ம எத்தனை கில் பார்த்தோம், ஐயோ அது பார்க்கவே இல்லையே. சரி எப்படி எடுத்துக்கோமே இந்த ரவுண்டு பார்க்கலாம், வெறித்தனமான ஒரு அடி அடிப்பாங்க, அதாவது நம்ம அவங்க தான் நம்மளை அடிப்பாங்க, பார்க்கலாம் யார் அடித்தா என்ன. வீடியோ சும்மா வேற லெவலில் போச்சா போனால் போதும், அவ்வளோதான். நம்ம ஒரு கில்லு யாருப்பா ஒன் ஷாட்டு, நாலு கில்லு எடுத்து முன்னிலையில் இருக்கிறார். பார்க்கலாம் கைஸ் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், வாங்க ஐயையோ பார்க்கலாம். நீங்கள் பக்கத்துலேயே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓ பைச்சா என்ன இவன் ஆக்காயிட்டாரா, சரி ரீவை பண்ணலாம், ரீவை பண்ணுங்கள் ரீவை பண்ணுங்கள். க்ளூவாவில் உடைக்கிறாங்கயான்னு சொன்னார், ஓடிடணும். க்ளூவாயில் உடைப்பாங்கன்னே தெரியும், ஓடிடணும். ஏன்னா ஒருத்தர் நாக் பண்ணிட்டாலே வெறி கொண்டு வேங்கையாட்டும் க்ளூவாவில் உடச்சிருவாங்க. சரி நம்மளும் ஸ்கோப் அடிப்போம்னு நடிச்சா, ஐயோ நாலு அச்சுபி, ஐயோ எங்கிருந்தியா வந்தீங்க, நான் ஒரு ப்ரோ பிளேயர் நிரூபிக்கிறதுக்குள்ளே இவனுங்க நம்மளை பிடிச்சி பொக்கு பொக்குன்னு நடிச்சா நம்ம ஒரு பாட்டு நூறுன்னு சொல்லிடுவாங்க. இப்படியே ஐஸ் பைஸ் விளாட்ற மாதிரிலையா இவங்ககிட்ட இருக்கு. ஓ ஜீரோ மெடிக்கி பார்க்கலாம், அங்கே ஒன் ஷாட் நாக் ஆகிட்டாருயா. ஐயோ போயா 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 போய் ரீவை பண்ணு. ஓ எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான், ஓ சிங்கத்தையும் ரீவை, இது நாக்கா சிங்கம் நாக்கு க்ளூவால் இல்லை, என்ன பண்ணுறது எல்லாம் தடையெடுத்து. ஓ பாய் இங்கே ஒருத்தருக்கானா அடிக்கலான்னு பார்த்தா நம்ம அவனுக்கு கெட்டு வச்சா அவன் நம்மளுக்கு கெட்டு வச்சுட்டான். என்ன ஒரு சத்திய சோதனை பார்த்தீங்களா இல்லையா, என்ன ஒரு எட்டுக்கிறான். அதோ இந்த பைத்தியகார பையன் மட்டும்தான் நம்மளுக்கு எட்டுட்டாக வைக்கிறான், போன மேட்சுமே இந்த பைத்தியகார பையன் தான் நம்மளை அடித்தான், இந்த மேட்சுமே இப்படி தான். சரி ஸ்பீடு மட்டும் தனியாக இருக்காரு, அடித்து முடிச்சிடுவார் தலைவர் வெறித்தனமான ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா இல்லையா ஹெட் வச்சு ஒருத்தர் நாக்கு பார்க்கலாம், அவன் பார்த்தீங்களா இல்லையா குண்டு போடுறான். அட பாய் பயிலே ஆல்ரெடி த்ரிபிள் கீழே எடுத்துனா போய் ரீவை வேறு பண்ணி விட்டானுங்க. இதில் வேற ஐயா ஐயோ போயா எந்திரிச்சு போயான்னு சொன்னால், நான் செத்தவனே தவனே தவிர, சரி எலிமேட்டானே எலிமேட்டானே தவிர அவங்களுக்கு கில்லு விட்டு தர மாட்டேன்னு சொன்னவர் பிடிச்சா அவங்க புக்கு புக்குன்னு குத்துற அளவுக்கு என்ன பண்ணுறதுனானே தெரில. சரி வாங்க போகலாம் போகலாம், என்ன கண்டுக்கலாம் என்ன எடுப்பேன், எக்ஸமைட் வழக்கம் போல் நம்ம லாங் ரேஞ்சிலேருந்தே அந்த இனிமையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வெறி கொண்டு எக்ஸமைட் எடுத்துகிட்டு எப்படி டிங்கு டிங்கு டிங்குன்னு ஓடி போயிட்டு இருந்தோம். என்னாச்சு இன்னும் பத்து செகண்ட் இருக்கா, ஒரு வெறி கொண்டு எங்கள் கூண்டில் போட்டு அடைக்கிறாங்கய்யா, சிங்கத்தை கூண்டில் வச்சுட்டாங்க. இதோ இருக்கார் பார்த்தீங்களா இல்லையா, பக்கத்துலேயே சிங்கம் இருக்கார். வாங்க ரெண்டு எக்ஸமைட்டா, வாங்க லாங் ரேஞ்ச் மட்டும்தான் ஆடுவோம்.
ஷார்ட் ரேஞ்சுங்கிற பேரத்துக்கு இங்கே இடமே கிடையாதுங்கிற மாதிரி எக்ஸாம் எயிட் எடுத்துக்கலாச்சு. ஓடுறாமான்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். கவர் எடுத்துக்கலாம் பார்க்கலாம். வாயா 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 வெளியே மண்டே காமிச்சாலே அடிக்கலான்னு இருக்கோம். வாங்க எங்கே எங்கே அட பாவி பயலே அட பாட்டே வெளியே தடைய காமிடா. அவங்க தான் நம்மளை பாட்டு நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வரட்டும் அவனுங்க வரணும்னு பார்த்துருந்தா வேலை கேட்காது போல. சரி வாடா மேலையெல்லாம் பார்த்தா என்ன போய் மாட்டிக்கிட்டேன் என்ன ஒரு சத்திய சோதனை. நமக்குனே வந்து ஓ பின்னாடி அடிக்கிறான் முன்னாடி அடிக்கிறான் குளுவால். ஐயோ குளுவால் கையில் எடுத்துகிறேன். நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த குளுவால் வரும்னு கருப்பு கரும கடுப்பேற்றது. அங்கிட்டு போட்டால் உழுவே இல்லை. ஸ்பீடு என்ன எடுத்தது அது சரி எக்ஸாம் எயிட் வச்சு நீங்கள் டேமேஜ் வேணும் டேமேஜ் தலைவா அடிச்சிருவீங்களா கைப்புள்ள ஓடிடு எங்கே அடிச்சிடுவாரா. ஓ டெச்சிகள் ஒன்று அதுக்கப்புறம் M1 HW கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிருவாங்களா. எக்ஸாம் எயிட் வச்சுருங்க டேமேஜ் டேமேஜா. ஓ எங்கேயோ இருந்து வரப்போகிறான் பின்னாடி வந்துடுவோம் வரல. ஐயோ ஏ வந்துட்டாரியா போச்சு வந்து அடிச்சிட்டாயா. அதான் சொன்னேன்ல அவன் மட்டும்தான் அடிப்பான். வாழ ஹெட்ஷாட்டு வாட்டா ஹெட்ஷாட்டு ஹெட்ஷாட்டுக்குள்ளேருந்து வருமா. ஓ பாய் சார் ஹெட்ஷாட்டியா ஹெட்ஷாட்டு தரமான பிளேயர்னு நினைக்கிறேன். ஓ இங்கேயோ ஒருத்தர் நாக்கு என்னென்னா இங்கே பாருங்களேன் ஒருத்தர் உட்காந்துருப்பானே எங்கே எங்கே காணாமல் போயிட்டான் வைத்தியக்காரப்பையன். ஏ ஓ எங்கேயா இருக்க வைத்தியக்காரப்பையிலே வருவானே ஒருத்தன் வந்து சும்மா லவக்குன்னு மண்டையிலேயே வச்சு முடிச்சிடுவோம் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு வைத்தியக்காரப்பை உட்காந்துருச்சு இயற்கையில் ஒரே ஒரு அடி தான் ஹெட்ஷாட்டு. என்ன ஒரு சாமாத்தியத்தனம் என்ன ஒரு ஒளிஞ்சிருந்து முதுகுலையே குத்திட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா. ஓ பாய்ஸ் அவனுங்க வின் பண்ணிடுவானுங்க போலயே. ஐயோ என்னையா பண்ணுற பைத்தியக்காரப்பையிலே இந்த மேட்சை ஜெயிப்பியா மாட்டியாடான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் நம்மளோட விஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி கண்ணெல்லாம் எடுப்போமே பொறுக்கியாச்சு. ரெண்டு மஷ்ரூமு ரெண்டா ஒன்றா ரெண்டுமே எடுத்தாச்சு. வாங்க வெறித்தனமாக ஆடி இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் அடிச்சு அவனுங்கிற ஒரு வெறியோட ரெக்கார்டு வேறு பண்ணுறையாயோ. நான் நிறைய கில் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போய் கில் அடிக்க ட்ரை பண்ணி செத்து செத்து போயிட்டேனா. சரி நம்ம பொறுமையாக நின்று மேட்சை போய் அடிச்சு போயா மட்டும் போட்டுக்கலான்ட்டு சரி விட்டாச்சு. ஆனால் எதிரில் வந்த இந்த எல்லோ டாப் தலைவர் இருக்கார் 73வது லெவல் பிளேயர்கிட்ட எவ்வளோ ஸ்கில் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களே. வெறித்தனமாக ரன்னிங் ரேஸ் வச்சு ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஐயோ சிங்கம் முன்னாடி ஓடாத நான் தான் முன்னாடி ஓடுவேன். ஐயோ அவர் ஓடிட்டாரா. சரி முன்னாடி அவர் ஓட விட்டு எவனாச்சும் அடித்தானா அவர் நாக்கா அடிக்க வச்சுட்டு நம்ம பின்னாடி அடிச்சுட்டு ஓசிக்கிலாச்சும் எடுத்துகிட்டு ரீவ் பண்ணிடலான்ட்டு பார்த்தா எவனையுமே காணும். சரி இங்கே போவோமே சரி போய் உக்காரலாமே உக்காந்தா இங்கேயும் காணுமா. சரி இங்கே உக்காந்து பார்க்கலாம். எல்லோ வன்ட்டாயா இவனை கில் எடுத்தாதான் நம்மளுக்கு கண்டென்ட்டுங்கிற மாதிரி லெஃப்ட்டில் பாரு இருக்கானா வரான் மேலே வரான். ஐயோ இந்த யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வேறு அடித்தாச்சியா வெறித்தனமாக அடித்தாச்சு. ஹெட்ஷாட்டா கில்லில் என்ன பார்ப்போது கில்லுலையும் ஹெட்ஷாட் தாங்க அவன் பேர் யுபினா ஏதோ பேர் வச்சுருக்கான் என்ன அதுன்னே நம்மளுக்கு புரியல. யாருப்போ அது குண்டு போட்டது குண்டு போட்டு எவனையோ நாக்கு எடுத்துட்டாங்க கீழே இறங்கி அடிக்கலாமேன்ட்டு பார்த்தா போய் எமோட் போடலான்னு ட்ரை பண்ணேன். எமோட் போட்டால் நம்மளை பிடிச்சி குத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம தான் ரொம்ப பாவப்பட்ட ஜீவனாச்சு. நம்ம தான் பட்டுப்பட்டு செத்துருவோம். கீழே ஒருத்தர் அடிக்கிறாயான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் போய் பார்த்தேன் அங்கே ஒருத்தர் இருந்தேன் லெஃப்டில் ஒருத்தர் இருப்பான் பாருங்க. ஓ எங்கேயா இருக்க ஐயோ வந்தான் ஐயோ இவன் பாட்டு போயிடா ஐயோ ஓயோ நெட்ஒர்க் கஷனா ஐயே நம்மளுக்கு தான் திருப்பலின்னு பார்த்தா எனிமிக்கு அதை விட திருப்பலின் போல எக்ஸா இது அதுவே என்னப்பா ஐயோ வாய்க்குள்ளது அது பேர் என்ன MP40 எடுத்தாச்சு. 3-3 இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்கக்கிட்ட தான் பூயா பார்க்கலாம் காய்ஸா அது M1 HW எடுத்தாச்சு வெஸ்ட்டும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக வச்சுட்டு எனிமியை பிடிச்சி பொக்கு பொக்குன்னு கொத்த போகிறோம். யார் மண்டையில் கொட்ட போகிறாங்க யார் மேட்சை வின் பண்ண போகிறாங்க அதுதான் இங்கே நடக்க போகுது காய்ஸ். சரி வெறி கொண்ட வேங்கியாட்டும் நம்மளும் புறப்பட்டு ரெடியாக இருக்கும். வாங்கடா எத்தனை பேர் இருந்தாலும் சரி நான் சிங்கிளாக வந்து சமாளிப்பேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த இயற்கையும் எமௌண்ட் அப்படிச்சவனும் இன்னொன்று என்னதுப்பா யூஎஸ்பியா. சரி 3 குளூவால் இருக்குது 2 கிரானைட் இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்சுக்கு போதுமானதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. வாங்க ஓடிப்போயா. ஐயோ இங்கே யாராச்சும் இருப்பானா யாராச்சும் இருக்கீங்களா ஐஸ் பைஸா. ஐயோ கண்ணாமூச்சி விளாண்டுருக்கானே உக்காரியா அவ்வளோதான் இதில் போய் படுத்துக்கணும் படுப்படுப்படு ஏ என்னையா பண்ணுறா படுத்துரு எவனா சடிச்சிடுவான் சொன்னேன்ல. இது மாதிரி படுத்து கவர் எடுத்தாண்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சிங்கத்தை நாக் பண்ணிட்டாங்க இதோ இங்கே ஓடுறான் பார்த்தீங்களா இந்த பைத்தியக்கார பையன் நம்மளை பார்க்கவே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா டேமேஜ் யோ விட மாட்டேன்டா டே நாயே நீ குளூவால் போட்டால் நான் என்ன ஒன்று விட்டுருவேனாங்கிற மாதிரி ஓடி போய் தோ நம்ம கண்ணு முன்னாடியே வந்து குளூவால் போட்டு பார்த்தீங்களா பைத்தியக்கார பையன். ஓ பைசப் ஓ நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்களா அதுதான் இது பார்த்தீங்களா இல்லையா வெறித்தனமா அடியே எம்பி ஓட்டி வச்சுட்டு என்ன ஒரு அழுத்துங்கிறீங்க கில் எடுத்தாச்சு கில் எடுத்தாச்சு ஆஹா இன்னொருத்த வந்துட்டானா. சரி இன்னொரு அடி போடு ஓ நாக்கு 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 ஓ இதுக்கு மேலே தான் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அந்த எல்லோ டாப்பு நாங்கள் நினைக்கிறேன்னா. ஓ வாட்டை போட்டு ட்ரிபிள் கில் வச்சு நம்ம ஒரு வெறித்தனமான போயா அடிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். குளூவால் இருக்கா குளூவால்லாம் போட்டு எமோட் போகலான்னு பார்த்தா எமோட் போட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸ்போக் வாமே கிரனேட் நான் தான் சொன்னேன்ல 2 கிரனேட்டு பூயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூயா அக்கௌண்ட் அதாவது கிளாஷ் கார்டில் பார்த்தீங்கன்னா 71 இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜனல் பாயிண்ட் சேர்த்திட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும் இதில் ஓ எவ்வளோ ஹீரோயிக் பாயிண்ட்டு என்ன ஸ்லோவாகுது
37 அடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 71 இருப்போம். நம்ம தான் மாஸ்டரு, 5 கில்லு தான், 5 கில்லுக்கே மாஸ்டரா. சரி, ஸ்டார்டிங்கில் அவன் 73 வரணும்னு சொல்லி எல்லாம் பைத்தியக்கிற பையன் எப்படா சொன்னேன் கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தாலுமே நம்ம நம்மளை கீழே எடுத்திருப்பான். சரி, இன்றைக்கி ரொம்ப ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா இல்லையா. இன்ஃபேக்ட் பார்த்தா 73 லெவலு, 15,000 லைக்கு, 4 லைக் எடுத்தால் தலைவர் 15,000 லைக்கு. சரி, தலைவர் வெறித்தனமான ஒரு ப்ரோ பிளேயர் தான் நினச்சி நம்மளும் விட்டுட்டோம். அடுத்த பிளேயர்ஸை பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியல, அதை இன்வைட் பண்ணி விட்டோம்னா தலைவன் 3வது அடிச்சிருக்காரு. சரி, இவன் தோத்ததுக்கு ஒரு ரீசன் சொல்லுவான் பாருங்கள், என்ன ஒரு ரீசன்னா, அரே பாய் எனக்கு நெட்ஒர்க் போயிடுச்சு, அவன் ஹிந்தியை தான் சொன்னால் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், உனக்கு பாரு ஹிந்தி தெரியுங்கிறீங்கன்னா அதெல்லாம் சும்மா வரதை சொல்கிறது தான், வைஃபையுமே கனெக்ஷன் லாஸ்ட்டுமே அப்படி இப்படின்னு என்னமோ வைத்தியக்கார பையன் உளறிட்டு இருந்தான். சரி, உள்ளே கூப்பிட்டானே போயிட்டோமே. சரி, டாப் மரியாதைக்கு போயாச்சு. 73வது லெவலு வெறித்தனமாக இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். I'm not afraid.